ஹலோ எவ்ரிவன், ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரை பற்றி வீடியோ போட சொல்லி ஒருத்தன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நார்மலான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் ப்ரீ ஃபேப்ரிகேட்டடுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸானது. அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத அந்த நேம்லே தெரியும். ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு சைட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சைட்டில் தேவையான ஸ்லாப் என்னென்ன தேவைப்படும், ஒன்று வால் தேவைப்படும், இன்னொன்று ஸ்லாப். வாலுங்கிறது வெர்டிக்கல் மெம்பர், ஸ்லாபுங்கிறது ஹரிசாண்டல் மெம்பர். ஸோ இந்த வெர்டிக்கல் மெம்பர், ஹரிசாண்டல் மெம்பர் இப்படி தான் அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரை பிரிப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வெளில இங்கே செஞ்சு எடுத்துருவாங்க. வெளில ரெடிமேடாக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை செஞ்சு அதை ஜஸ்ட்டு ஸ்லாப் செஞ்சு ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வால் தேவைப்படுச்சுன்னா ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுவே ஸ்லாப் தேவைப்படுச்சுன்னா வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பில்டிங் பிளாக்ஸ் செய்வாங்க தெரியுமா, வெர்டிக்கலாகவோ இன்க்ளைண்டாகவோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதே ஆப்ஷன் தான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டடில். இப்போ நார்மலாக பிளின்த் பீம் எல்லாமே அதுக்கு இருக்கிற மாதிரி தான். இதில் என்ன இதுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வால் இருக்குது, வாலுக்கு என்ன மெம்பர் இப்படி இருக்கும், வெர்டிக்கல் மெம்பர். அதில் எங்கெங்கே டோர்ஸ் வருது, எங்கெங்கே விண்டோஸ் வருது, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு ரெடிமேடாகவே ஒரு ஸ்லாப் செஞ்சுருவாங்க. செஞ்சு கிரேன் இருக்குல்ல, கிரேனை யூஸ் பண்ணி அந்த இதை வெர்டிக்கலாக லிஃப்ட் பண்ணிடுவாங்க. இதுமாரி நாலு சைடுமே லிஃப்ட் பண்ணிடுவாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு இது என்ன மெம்பர், வெர்டிக்கல் மெம்பர். வெர்டிக்கல் மெம்பர் ஓவர் நாலு சைடுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாலு சைடுமே விண்டோஸு டோர் எங்கெங்கே இருக்குமோ கரெக்டாக இருக்கும். இதில் லாஸ்ட் மேலே வந்து ஃபில் பண்ணணும், அது என்னது ஹரிசாண்டல் மெம்பராக இருக்கும் ஸ்லாபு. ஸோ இதே மாதிரி ஸ்லாபை ஹரிசாண்டலாக செஞ்சு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருவாங்க. செஞ்சு அதை கிரேனை யூஸ் பண்ணி அதை அந்த நாலு மெம்பர் வச்சுருக்கோம்ல சுற்றி வர, அதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலான பில்டிங்கை விட இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் எங்கே காசு அதிகமாக போகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்குல்ல, இப்போ சாதாரண பில்டிங் இருக்குல்ல என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரண பில்டிங் இருக்குல்ல இந்த வீடு கட்டும் போதே அந்த செவத்தை உடச்சி அந்த வீட்டுக்குள்ளே பிளம்பிங் லைன் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரீ ஃபேப்ரிகேட்டில் அப்படி கொடுக்க முடியாது. இது நம்பர் ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்படி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்காங்கல்ல, செஞ்சதுக்கு வெளிலையே அந்த பைப் லைன் வச்சு அந்தக்கான கிளாம்பு கொடுத்து அடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு லேயரில் இது பண்ணுவாங்க, ஃபால்ஸ் சீலிங் பண்ணுவாங்க. ஃபால்ஸ் சீலிங் பண்ணி அதில் சுவிட்ச் போர்டு வைப்பாங்க. இதில் தான் காஸ்ட் வந்து அதிகமாக போகும். நார்மலாக பில்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நார்மல் பில்டிங்கை விட ப்ரீ ஃபேப்ரிகேட் எக்கனாமிக்காக இருக்கும். ஆனால் எதில் காசு போகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளம்பிங் லைன் இருக்குல்ல, இந்த பிளம்பிங் லைனு, நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பைப் லைன் வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பைப் லைனுக்கு மேலே இது கொடுப்பாங்க, ஃபால்ஸ் சீலிங் கொடுப்பாங்க. அந்த ஃபால்ஸ் சீலிங் கொடுக்கறதுனால காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக போதும். இதுதான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டடுக்கும் நார்மல் பில்டிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்யூ.